ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கை ப்ளவுஸுக்கு கை ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுவும் லைனிங் வச்சு தைக்கிறக்கூடிய ஒரு கை தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். பாருங்க, ஃபஸ்ட்டில் மெயின் பீஸ் எடுத்துக்கிடணும். எடுத்து லைனிங் துணியோடு ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடணும். பாருங்கள், கையோட மெயின் பீஸ் துணியை லைனிங் துணிக்கு மேலே வச்சு நமக்கு எவ்வளவு தைக்கிறதுக்கு தேவையோ அந்த மிஷின் ட்ராக்குக்கு அளவுக்கு நீட்டாக ஜாயின் பண்ணணும். லைனிங் துணியை விட்டு நகுண்டு எந்த பக்கமும் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் போகாதவாறு நீட்டாக நேராக தையல் போடணும். இந்த தையல் தைக்கிறது நம்ம ஜாயிண்டிங் தான் தைக்கிறோம். பாருங்கள், நீட்டாக நேர் தையல் ரெண்டு கைக்குள்ளே சுற்றளவு துணியும் தைக்கிறதுக்கு கை தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்தையும் சேர்த்தே நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போ ரெண்டு கையுமே நேர் தையலில் ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்ததாக பாருங்கள், மெயின் பீஸ் துணியை நம்ம லைனிங் துணி இருக்கிற பக்கம் திருப்பி விட்டுக்கிடணும். நம்ம தைச்ச அந்த விட்டு துணியை திருப்பி விட்டு ஜாயின் தையல் போட்டதுக்கும் அடுத்தது அதை தொட்டால் என்ன செய்யணும், ஒரு நூல் கேப் விட்டு லைனிங் பகுதியில் லைனிங் துணிக்க மேலே நேர் தையல் போட்டுக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம அமுக்கு தையல் போடும்போது இந்த மெயின் பீஸ் துணி லைனிங் பகுதிக்கு திரும்பி வந்துடும். வந்த பிறகு தான் நம்ம வந்து சேர்த்து வச்சு தான் தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அடுத்ததாக இப்போ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக மெயின் பீஸ் துணி உள்பகுதிக்கு போகாத வாரம் லைனிங் துணி முன்பகுதிக்கு வராத வாரம் நம்ம வந்து நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக சென்டர் பகுதி, இந்த மெயின் பீஸோட சென்டர் பகுதி கரெக்டாக இருக்கும்படியாக நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டாச்சு. ரெண்டு கைக்கும் உள்ள அளவை ஒரே பீஸில் தான் நம்ம வந்து அளவு வச்சிட்ருக்கோம். இப்போ இது சாரியோட அட்டாச்சு பீஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரே அளவுலேயே நம்ம இப்போ தச்சு முடிச்சாச்சு. அடுத்தது கையோட நீளம், கை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு, ஆம்கோல் அளவு எல்லாம் நம்ம அளவு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ரெண்டு கைக்கும் மொத்த சுற்றளவும் அடுத்ததாக தைக்கிறதுக்கு இடமும் விட்டு நம்ம நீட்டாக இப்போ போல்டிங் பண்ணியிருக்கிறத அடுத்தது ரெண்டாக இருக்கிறத இப்போ நாலாம் மடிக்க போகிறோம். சரியா, முந்துண்டு பின்துண்டு அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காக நம்ம மடிக்க போகிறோம். இப்போ ரெண்டு கைக்கும் தைக்கிற துணியோடு இருந்த அந்த தையல் தும்பு விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த துணியை நீட்டாக நாலாம் மடித்தாச்சு. மடிக்கும்போது ரெண்டு கைக்குள்ள முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கையோட போல்டிங் பகுதி தான் இந்த கைக்கு சென்டர் பகுதி. பாருங்கள், இந்த ஆம்கோல் அளவு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னா, கை மொத்த சுற்றளவுலேருந்து நாலில் ஒரு பங்கு நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுக்கலைன்னா கையோட பாதி அளவுலேருந்து ரெண்டில் ஒரு பங்கு. சரியா, கையோட பாதி இப்போ இந்த ப்ளவுஸுக்கு 6.5 இருந்தால் நம்ம ஒரு 3.25 இன்ச் மொத்த கை சுற்றளவு 13 இன்ச்சில் 6.5 இன்ச் ஒரு பக்கத்துக்கு கை வரும். இந்த 6.5 இன்ச்சில் பாதி தான் ஆம்கோல் அளவு. பாருங்கள், 3.25 இன்ச் நம்ம ஆம்கோல் அளவுக்கு வச்சு நீட்டாக ஆம்கோல் பகுதியை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்ததாக ஷோல்டர்லேருந்து முன் கைக்குழி ஒரு 1.5 இன்ச் வித்தியாசத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வெல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். பாருங்கள், டிசைனிங், கட்டிங், ஸ்டிச்சிங், மெஷர்மெண்ட், மார்க்கிங் அப்படின்னு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் மறக்காமல் நம்ம தங்கம் வெல்டு சேனலை பாருங்கள். எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம கை வந்து கட் பண்ணி சென்டரில் ஒரு சின்ன தையல் மட்டும் போட்டு இந்த ப்ளவுஸில் நம்ம ஜாயின் பண்ணியாச்சுன்னா சூப்பரான ப்ளவுஸில் கை வந்து நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி தைப்பீங்களா இல்லை வேறு மாதிரி தைப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். கை கட் பண்ணப்புறம் பாருங்கள், கை கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு, கை முன் கைக்குழி, பின் கைக்குழி, ஆம்கோல் அளவு எல்லாமே இதில் ஷோல்டரோட சென்டர் பகுதியை அளவு வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். நம்ம தங்கம் வெல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கை வந்து நம்ம மார்க் பண்ணி
நீட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்து அனைவருக்கும் நன்றி.